ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்லூர் மோம் ஆன் டியூட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆன்மீக வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ காட்பாடியில் ஓடப்பிள்ளையார் கோவில் சௌந்தரி நாயகி சமேதா ஸ்வர்ணமுகீஸ்வரர் சன்னதியில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து 19வது ஆண்டு கனி விளக்கு பூஜை வந்து இங்கே நடத்துகிறாங்க. ஸோ இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் பண்ணது. ஸோ எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. டேட் பார்த்திங்கன்னா 11/2/2020 அன்னைக்கு இது எடுத்தது. ஸோ அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ துர்கா சுக்தா ஹோமம் வந்து நடந்தது. அதையும் நம்ம இப்போ பார்ப்போம். இந்த ஹோமம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு ஹோமமா இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹோமம் நடந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து அபிஷேகம் இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா துர்கா குரூப்ஸ் வந்து சூப்பராக பாட்டெல்லாம் பாடியிருந்தாங்க. அந்த பாட்டையும் நம்ம வந்து இப்போ கேட்கலாம். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா வந்து கனி விளக்கு பூஜைக்காக பார்த்தீங்கன்னா எல்லா பந்தல் எல்லாமே இங்கே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடம் பாருங்கள், இப்போ எவ்வளோ காலியாக இருக்கோ ஈவினிங் அவ்வளோக்கு அவ்வளோ இந்த இடம் வந்து ஃபுல்லாகிடும். சுத்தமாக நடக்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து இந்த கோவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் எல்லாமே உட்காந்துட்ருப்பாங்க. நான் உங்களுக்கு ஈவினிங்கும் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப விசேஷமான பூஜை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 19வது ஆண்டு கனி விளக்கு பூஜை தான் நடக்க போகுது. 38வது முறையாக இந்த பூஜை வந்து இந்த கோவிலில் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ ஆண்டுக்கு 2 முறை அப்படின்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா 19 × 2 அப்படின்னு எடுத்துக்கும் போது 38 வருடம் ஆகுது. மணி பார்த்தீங்கன்னா 3 ஆக போகுது. 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துர்கா குரூப்ஸ் வந்து பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து அரேஞ்ச் ஆகி உட்காந்ததுக்கப்புறமா தான் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த பூஜையை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1008 கனி விளக்கு பூஜை கூட்டு வழிபாடாக பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதமும் தை மாதமும். நான் ஆண்டுக்கு 2 முறை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் ஆடி மாதமும் தை மாதமும் இந்த பூஜையை நடத்திட்டு வராங்க. இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் இந்த மாதிரி எலுமிச்சப்பழம், அதாவது பார்த்திங்கன்னா கனி கொண்டு வந்து கனி விளக்கு பூஜை வந்து கூட்டு வழிபாடாக எங்கேயும் பண்ண மாட்டாங்க. இந்த கோவிலில் மட்டும்தான் இந்த கனி விளக்கு பூஜையோட ஸ்பெஷல், இங்கே தான் இந்த கோவிலில் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் இந்த கோவிலில் வந்து இந்த பூஜையில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஆண்டுக்கு 2 முறை பண்ணுறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கோவிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப பழமையான கோவில். வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான விநாயகர் இருக்கார். உள்ள மூலஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் இருக்கார். ஸோ சிவன் டெம்பிள் தான் இது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா முருகன் இருக்காங்க, துர்கை அம்மன் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாமே நம்ம வந்து வழிபடலாம். ஸோ பூஜை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பாருங்கள் ஃபுல்லாகிடுச்சு. எங்கேயுமே பிளேஸே இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப ஃபுல்லாகிருக்கும். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான பூஜை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க, அதை நம்ம அப்படியே பார்ப்போம். அம்மா மிகவும் புண்ணியமான கனிவிளக்கு பூஜை கொண்டிருக்கக்கூடிய எல்லா பக்த கொண்டிகளுடைய அன்பான கவனத்துக்கு தயவுசெய்து கனிவிளக்கு பூஜையுடைய அடிநாதத்தை வந்து நம்முடைய மன அமைதி தான், மன அமைதி பேரில் தான் பூஜைக்கிறோம். அதை மன அமைதியின் மூலமாக தான் அடைய முடியும். 3 மாதம் வரைக்கும் அமைதியாக இருக்கிறது கொடுங்க, அப்போதான் எத்தனை பேருக்கு எவ்வளோ அடியே எவ்வளோ அடியாக இருக்கு பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுங்க. பூஜை தேங்காய் உடைக்காத பக்தர்கள் யாராவது இருந்தாலும் எது தேங்காய் வந்து சொல்லுங்க. 3 மாதம் வரைக்கும் எதிர்க்கே பக்கத்தில் இருக்கவர்களுடைய இறைவனுடைய ஸ்டேட்டஸை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கலைவனுடைய அமைப்பு செயல்படுத்திக்கொள்வோம். உங்களுடைய மனசு நோக்கி இருக்கும் வேறு இனியும் உங்களுடைய சிந்தனை பேசுகிறதை அமைப்பாக இருக்காமல் குடும்பம் வரைக்கும் அமைதியாக இருக்கோ. கனிவிளக்கு பூஜை இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் தொடங்க இருக்கிறது. எல்லாரும் செட்டில் அமைதியு பார்க்குறேன், ஏன்னா சில பேர் விட்டுட்டு பண்ணுறதுக்கு மனசு இல்லை, அதுக்காக கொஞ்சம் யோசிச்சுருவாங்க. இந்த பக்கம் இப்போ அடியே இருப்பேன், அந்த பக்கம் இருக்க வாழ்க்கை சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்காரு. அதனால் இன்னொரு 2-3 நிமிஷத்தில் பூஜைகள் ஆரம்பிக்கப்படாது. போனால் தயவுசெய்து ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான், இப்போ யாரும் வந்து தீபம் மேய்க்க வேண்டாம், ஊதுபத்தி மேய்க்க வேண்டாம். அவ்வளோதான். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. அண்ணன் பக்கம் என்ன பலதாக மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கல பார்த்துருக்கேன். தயவுசெய்து அம்மா நவகிரகத்தின் பக்கம் உட்காந்து இருக்கக்கூடிய பக்தர்கள், அந்த நவகிரக சந்தையில் உட்காந்து இருக்கக்கூடிய பக்தர்கள் தயவுசெய்து இன்னும் பலதே நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கல பிடிச்சி வச்சுக்கோங்க. அதிகபட்சம் 1-2 நிமிடங்களில் துவங்க இருக்கிறோம். அதனால அந்த மண்டலம் எல மண்டல எல்லையை வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல குடும்பமான வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு தாழ்மையான மண்டபம். செல்போன்லாம் டிசிட்டு பூஜை பண்ணுறதுலாம் பண்ணாதீங்க, டிசிட்டு பண்ணாது. சில பேர் இப்போ கூட காதில் வந்து செல்போனை வச்சுட்டே வந்து எல்லாம் ரெடி பண்ணுறீங்க. மகாபாவம் பண்ணக்கூட ஒரு 20 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வு கொடுக்கும் செல்போன். இங்க அலங்கார ரூபத்தில் பக்தர்களுக்கு வந்து துர்கை அம்மன் வந்து காட்சி அளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து இங்கே ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல நம்ம வந்து பூஜை வந்து பண்ணணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மைக்கில் வந்து சுவாமிகள் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க பூஜை எப்படி பண்ணணும்ட்டு. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். இந்த பூஜை வந்து முடிகிறதுக்கு 1 ஹவர் எடுத்துக்கும். விநாயகர் விஷ்ணும் சர்வ விக்னோபசாந்தி எல்லாரும் மகத்துவ
இடது கையை கீழே வச்சுட்டு வலது கையை மோதி லெஃப்ட் ஹேண்ட் கீழே ரைட் ஹேண்ட் மேல வலது சைட் ரைட் சைட் மோ பார்த்தேன் சமஸ்தேன் புரிந்தேன் கேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வரே ஆத்மீயா பரமேஸ்வரே பிரீத்யர்த்தம் மானசம் வாசிகம் பாபம் கர்மனா சுபபா மோதிரது கட்டை வரும் இந்த ரெண்டு வரலையும் எடுத்து ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் துர்காம்பிகாயை நமஹ ஓம் ஹ்ரீம் தீபதேவியை நமஹ ஓம் ஹ்ரீம் ஸ்ரீ நமஹ ஓம் ஹ்ரீம் உமாதே நமஹ ஓம் ஹ்ரீம் பார்வதி நமஹ ஓம் ஹ்ரீம் பத்ராதே நமஹ ஓம் ஹ்ரீம் சர்வாங்கீ நமஹ ஓம் ஹ்ரீம் விஜயாதி நமஹ ஓம் ஹ்ரீம் விஜயாதி நமஹ ஓம் ஹ்ரீம் நமோ நம அரவிந்தயோ புஷ்பார்ச்சனாமி வரும்போது நிதானமா வந்து குங்குமம் வாங்கி போங்க. குங்குமத்தை முதல்ல குங்குமத்தை வச்சுப்போ வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த குங்குமத்தை கொடுங்க. உங்களை சார்ந்தவங்க எல்லாருக்கும் அர்ச்சனை பண்ண குங்குமத்தை கொடுங்க. ரொம்ப விசேஷமான குங்குமம், அதனால யாரும் அந்த குங்குமத்தை வீணடிக்காம எல்லாரும் அதை பத்திரமா எடுத்து வச்சுட்டு குடுங்க. 19வது ஆண்டு கனி விளக்கு பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்தது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண்டும் இங்கே வந்து கனி விளக்கு பூஜை வந்து நடக்கும். ஸோ எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ துர்கா குரூப்ஸ் இவங்க ரொம்ப பிரமாதமாக பூஜைகள் எல்லாமே பண்ணிட்டு வராங்க. எல்லோரும் கோவிலுக்கு வாங்க, வந்து இங்கே நடக்கிற பூஜைகள் எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அண்ட் வந்து எல்லாருமே பூஜையை வந்து அப்படியே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.